ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சொனட் 104 இதை பற்றி பார்க்கலாம். இதில் ஷேக்ஸ்பியர் ஃபேர் ஃப்ரெண்ட் அப்படின்னே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சொனட்டும் அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு, அவங்களுடைய பெலவெடுக்கு அட்ரஸ் பண்ணி தான் எழுதியிருக்கிறாங்க. ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டுடைய கண்களை மொத மொதல் எப்போ பார்த்தாங்களோ, அதாவது ஃபஸ்ட் டைம் எப்போ மீட் பண்ணாங்களோ, அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்டு எவ்வளோ இளமையாக எவ்வளோ அழகாக இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னமும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கூட வயசாகலை, ஃபஸ்ட் டைம் பார்த்த மாதிரி அப்படியே இன்னமும் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதா சொல்கிறாங்க. பயட் அவங்களுடைய ஃப்ரெண்டை ஃபஸ்ட் டைம் 3 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கிறாங்க. அதை நம்ம ஃபாலோயிங் லைன்ஸ் மூலமாக நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஃப்ரெண்டை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதுக்கு அப்புறம் 3 winters போய் 3 summers வந்துட்டான், 3 beautiful ஸ்ப்ரிங் சீசன் போய் எல்லோ ஆட்டம் சீசன் வந்துட்டான். ஸோ இந்த மாதிரி 3 seasons அதோடைய ப்ராசஸ் படி சேஞ்ச் ஆகிறத நம்ம ஆத்தர் பார்த்துருக்காங்க. 1 year 4 seasons சேஞ்ச் ஆகுதுன்னா 3 தடவை இந்த 4 seasons சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ 3 வருஷம் ஆயிடுச்சு அவங்க ஃப்ரெண்டை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணி. அழகான பூக்கள் பூத்து நறுமணம் வீசுகிற 3 April season போய் நேச்சரை பேர்ன் பண்ணுற அளவுக்கு ஹாட்டாக சூரியன் இருக்கிற June மாதமும் மாறிட்டான். ஸோ போயட் வந்து அவங்க ஃப்ரெண்டை ஃபர்ஸ்ட் டைம் 3 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு எவ்வளோ இளமையாக எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் 3 வருஷம் கழித்து இப்போவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அண்ட் அவங்க ஃப்ரெண்டோடைய அழகை இயற்கையுடைய அழகை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரெஷ், க்ரீன் அப்படிங்கிற வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1-6 months ஆனாலே எல்லாருடைய ஃபேஸ்லேயுமே நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது ஷேக்ஸ்பியருடைய ஃப்ரெண்டு ஃபேஸில் இருக்கிற அழகு 3 வருஷம் ஆனாலும் எப்படி மாறாமல் இருக்கும்? அதுக்கு ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டோட அழகு வந்து கடிகாரம் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. கடிகாரத்துல மொத்தம் 3 முள் இருக்கும், அதுல 2 முள் நவுள்றது யாராலையுமே ஈஸியா நோட்டீஸ் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் அவங்க ஃப்ரெண்டோடைய அழகுமா, அவங்க ஃப்ரெண்டோடைய பியூட்டிலையும் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். பட் அதெல்லாம் நம்ம ஷேக்ஸ்பியர் நோட் பண்ணலையாம். 1 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட ஷேக்ஸ்பியருக்கு அவங்க ஃப்ரெண்டோடைய அழகுல எந்த ஒரு சேஞ்சஸும் வந்த மாதிரி தெரியல. ஆனால் கடிகாரத்தில் முள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நவுண்டுக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்டோடைய அழகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே தான் இருக்கும். பொயட் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கண்கள் என்னை ஏமாத்திட்டு, கண்ணுக்கு என் ஃப்ரெண்டை நான் ஃபஸ்ட் டைம் 3 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருந்தானோ அதே மாதிரி தான் இப்போவும் அதே அழகோட அதே இளமையாக இருக்கிறதா என் கண்ணுக்கு தெரியுது. ஸோ என் கண்ணு என்னை ஏமாத்திட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்தா பொயட் அவங்களுக்கு அடுத்து வர்ற நியூ ஜென்ரேஷனுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி, அவங்களுடைய பயத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டை பியூட்டியோடைய சிம்பிள் மாதிரி சொல்கிறாங்க. பியூட்டினாலே அது அவங்க ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ உள்ள நியூ ஜென்ரேஷனால் பியூட்டியை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஷேக்ஸ்பியருடைய ஃப்ரெண்டு வந்து இறந்து போயிருப்பாங்க. ஷேக்ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் பியூட்டினாலே அது அவங்களுடைய ஃப்ரெண்டு தான். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ஃப்ரெண்டு இறந்து போயிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிறக்கிற யங் ஜென்ரேஷனால் பியூட்டியை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.